ராஜா, நம்ம காத்தமுத்து கணக்க பார்த்தேன். கணக்கு புத்தகத்தை மட்டும் பார்த்து என்னையா பண்றது? ஊரையும் கொஞ்சம் பாரு. என்னமும் பாத்துக்கானுங்களே இருக்கிறேன். என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிறான்? நம்ம மாடசாமி மாந்தோப்பு பாத்தியா எப்படி காத்து கிடக்கு? பார்த்தேன், ஓடி ஆண்டாக கணக்கையும் பார்த்தேன். ஒழுங்கா பணத்தை கட்டி இருக்கிறானுங்களே. ஒழுங்கா பணத்தை கட்டிட்டா அதுக்காக காஞ்ச மாங்காய் எல்லாம் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அதானே ஐயாபுரி, அதையும் கொஞ்சம் கம்மியா? ஐயா சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேங்க. மாடசாமி தோப்பு மாங்காய் எல்லாம் நம்ம வீட்டு சமயக்கிட்டு வந்தாச்சு. ஆறு பசங்க சமணம் போட்டு உட்காந்து நறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருகாய் ஆறு பேர் நடத்துறாங்களா? முதல்ல உன்னை ஐயா தெரியுமா முதலாளி, என் உழவு மாட்டையும் கலப்பையும் நடுராஜா பறிச்சுட்டு வந்துட்டாருங்க. ஆமாங்க முதலாளி, இந்த தள்ளாத வயசுல நாங்க ரெண்டு பேரும் அதை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருந்தோம். அரை வயசு கஞ்சி குடிக்கிறதுக்கு அது கூட இல்லையாதான் நாங்க என்ன செய்வோம்? இந்த நாய்களை அடிச்சு பரட்டா. யாரோ உங்களை எங்க புடிச்சு தள்ளுறதுல எனக்கு புரியல. வயசாச்சே, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. பாருங்க, பணக்காரங்க விட்டு சோறு ஊசி போனா தாயா உங்கள மாதிரி ஏழைங்க கவனமே அவங்களுக்கு வரும். போவையா? போவா. பெரியவரே, பெரிய ராஜா எத்தனை பேரையா காப்பாத்துவாரு? முடியல வராத. ஐயா ஏன் இப்படி வள்ளு வள்ளுன்னு விழற? என்னங்க முதலாளி? இந்த வீட்டுல நாய்க்கு பதிலா நான் இருக்கிறாங்க. ஐயா பெரிய முதலாளி, கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க. நாங்க ஏழைங்க. என்னையா என்னையா ஏழைங்க? பாருங்க ஏழைங்களா இவங்க. புரியலையா? நீதான் நல்லதங்களா? இவருதான் ஏழு குழந்தைங்க. பேசாம மூணு நிலத்திலையும் போய் உளுந்து மோதங்கு. வேற வழி இல்லம்மா, நான் வேலைக்காரனா இருக்கிறேன். ஏன்னா ஏறும் கலப்பை என்ன இருந்ததா? பண்ட பாத்திரம் எதுவும் இல்ல. சனின்னு ஒளிஞ்சிருங்க. இந்த வெள்ளைய அறுவடை பண்றவன் பார்த்துட செய்கிறோம். இவரை பார்க்க யாருமே வரக்கூடாதா? எழுதி இருக்கிறோம் மடைய. இவ வேட நம்மள எல்லாம் பார்க்காம இருந்துடலாம். ஆனா நம்மளால அவளை பார்க்காம இருக்க முடியுமா? அம்மா உனக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னால நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம். ஒரே பாயில படுத்து புரண்டு இருக்கிறோம். அவன் போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சோறு விட நான் ஒழுங்கா திங்க வரலப்பா. பையன் மாதிரிப்பா உனக்கு தெரியுமாடா, சோழ கொலையில காவல் காக்க போகும்போது ரெண்டு பேருமா போனோம். எனக்கு தாகம் எடுத்துச்சுரா, தண்ணி குடிக்கணுமே கிணத்துல இருக்கும் போது கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டேன். அம்மா அன்னைக்கு மாத்திரம் அவன் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த கன்றாவியில நான் பார்த்தே இருக்க மாட்டேன். நான் பார்த்தே இருக்க மாட்டேன். பெருசா பார்க்க வேணாம், பார்க்க வேணாம் சொல்றதுக்கு நான் பார்க்கத்தான் போறேன். விவசாய கட்டவனே உனக்கு ஏதாவது புரியுதாடா? அங்க என்னடா நான் சின்ன ராஜா விட்டு ஆணுகன்னா நாயோ அலையிறானுங்க, பேயா அலையிறானுங்க. உனக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட அந்த ஆளுகளுக்கு எல்லாம் போச்சு. நான் பார்க்க தப்பேன். மோஞ்ச மோன கட்டிருந்தான். அந்த பூனையை பார்த்தா அப்படி பயப்படுறது? நான் வேங்க நினைச்சு பயந்துட்டேன். மாடைய வேங்க இல்லடா, வேங்கையோட குட்டி வேங்க குஞ்சு முட்டையிட்டு கூட சேர்ந்தானுங்க பாரு. எல்லாம் மடப்பயல்களா வச்சுக்கிட்டு என்ன ஆவ போகுதோ? வேங்க 16 அடி பாயுமாமே. அது எத்தனை அடி பாஞ்சா உனக்கு என்னடா? அதுக்காக இல்ல, வேங்க 16 அடி பாஞ்சா வேலு பைய 200 அடி பாயுவான். பாயுவான்டா? பாய மாட்டோம். எவன்டா சொன்ன உனக்கு? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசட்டா, ஊர்ல என்ன கொஞ்ச நாளைக்கு தான்டா பேசுவானுங்க.
என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலை பயல நான் புடிச்சு வேலை எத்து திரிவது என்ன 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 வேலை பிடிப்பது என்ன அந்த கழுவி வேலை பிடிப்பது என்னன்னு கேக்குற சின்னராஜா அந்த கழுவியை பார்த்தா குறி சொல்ற கழுவி மாதிரி இருக்கா நாம நினைச்சது சொல்லிட்டா பாத்தீங்களா அதுகிட்ட கேட்டா கரெக்டா வேலை இருக்கிற இடத்த சொல்லிடுவான் ரெண்டு பேரும் கூட்டாடா அவர் வயசு கிளவிய வழியில் நடக்க விட மாட்டேன்றீங்க இந்த நடுக்காட்டுல என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதா ஆத்தி மகமாய் குப்பிட்டியா என்னடா பண்ற ஒண்ணு இல்ல ஒண்ணு பண்ணாத போயிட்டான் இப்ப அவன் தனியா எங்க நிக்கிறான்னு சொல்லு ஊருக்கு நேர்களுக்கே ஒத்த புளிய மரம் அப்புறம் கரையில கமுக மரம் கம்மா புள்ளே வேப்ப மரம் கரையில கமுக மரம் கம்மா புள்ளே வேப்ப மரம் ஆறுகள்னு பாலத்தில் ஆலவட்டம் போடுறாங்க தில்லாட்டாங்க டாங்கு நீ தெரிஞ்சுக்கோ செம்மாங்க தில்லாட்டாங்க டாங்கு நீ தெரிஞ்சுக்கோ செம்மாங்க மரமண்ட சொல்றது ஏதாவது புரியுதா நான் என்ன சொன்னே புரியல புரியுது புரியுது கரெக்டா தான் சொன்னேன் ஊருக்கு நேர் கிடைக்க தானே பாரு ஊருக்கு நேர் கிடைக்க நம்ம சின்னராஜா வீடுல இருக்கு ஏடா நான் சொன்னதா தப்புன்றீங்க என் புரிய என்னைக்குமே தப்பாதடா அதுக்கு வேற ஆளை பாருங்க போங்கடா அட பாவிங்களா அட பாவிங்களா பேசியே காரியத்தை கருத்துட்டீங்களாடா போய் கால உண்டு அந்த கழுவியை கொண்டாங்க கழுவி வேணும் சூட்டு சின்ன வயசுல சில்க்கு சலா கட்டி சடை மேல பூ வச்சு அழுக்கி குலுக்கி தடுக்கி நடந்தேன்னா அத்தனை வாரி பசங்களும் வட்டம் போடுவாங்க இத வச்ச எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எத்தனை நாளைக்கு தாரா வந்து தெரியுமா ரவியில வராது இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுறியானே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்தினே வந்தாள் சந்தேகப்பட்டு உன் புருஷன் என்ன கேப்பான் அடி அறுபத்தி நாலு மோடோ அள்ளி முடிஞ்ச உண்ட அந்த பயணம் எனக்கு சொல்ல சித்திர திருவிழா கூட்ட நெருக்க தாளடா சிசுகளுமே ஒண்ணும் இல்லையடா இவ விஷயம் தெரிஞ்ச பயன்ற மாதிரி அதே பாவம் கிழவி அதுகிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டேன் கிழவே வா சும்மா வா மாட்டேன் சுற்றுலா நான் பல இடத்துல பட்டு போகுது வாங்க ஒழுங்கா குறி சொல்லு ஐயோ ஒழுங்கா குறி சொல்றவங்க தானே உங்க பசங்க குறி பாக்குறானுங்க அந்த வேலை எங்க இருக்கான குறி பார்த்து சொல்லு அவன் எங்க இல்ல தூங்கிலே இருக்கிறான் திரும்பிலையும் இருக்கிறான் மண்ணிலே இருக்கிறான் விண்ணிலே இருக்கிறான் வீட்டிலயும் இருக்கிறான் காட்டிலயும் இருக்கிறான் அந்த பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறானே யார சொல்ற நீ யாரடா கேக்குற நான் அந்த காட்டுல தலைமுறைவா இருக்கான வேலை அவனை கேட்டேன் ஐயோ நானு பரம்பொருள் வேலையை பத்தி சொல்லண்டா ஆஹா முருகா சண்முகா சச்சிதானந்தா வடிவேலா வேலாயுதா இரப்பா பழனியாண்டவா பஞ்சாமிரத வேஷதாரி பன்னீர் தோளா கந்தா கடம்பா இது உடம்பா சிம்மராஜா இப்பதான் புரியுது இது சரியான பைத்தியம் பக்தி பைத்தியம் இது கிட்ட பேசினதுக்கு நாமே வேலையை கண்டுபிடிச்சிருக்கலாம் சும்மா வரவு கூப்பிட்டு வலுவில் துரத்துறீங்களா உங்களுக்கு அந்த வேலை தாண்டா குறிய கொடுப்பான்
சந்தேகப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஹாய் கேளு, யார் நீ? அட போ, அட அட ஓ ப்ளே போ. ஹாய் ஹாய் கேளு, இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்த? டேய் காட என்னடா இது? கொஞ்சம் இருக்க, நான் கேட்டு சொல்றேன். அவரு என்ன சொல்றாருன்னா, புரியுதா ஜெட்டோ, சும்மா நிக்கிறிய? அதாவது என்னடா இது? அதாவதுங்க, வர்ற வழியில கோலி சோடா சாப்பிட்டு குண்டு தொண்டையில மாட்டிக்கிச்சான். ஏய் கழவி, ஒழுங்கா உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதாவது கேள்வி வர்ற வேல பாம்ப முழுகிடுச்சு கொண்டிருக்கு. அதான் யோ, எப்ப பார்த்தாலும் பாவாட தாவணி இதிலேயே இருக்கிற கணக்கா. இந்தாயா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுமாறு வாழால தான் பத்த வச்சாருன்னு. ஆனா இன்னைக்கு நேரா பாக்குறையா, நீ வாயாலேயே பத்த வைக்கிறாளுன்னு. ஏழு பத்தின அக்கறை உனக்கு இல்லாம இருக்கலாம்யா, ஆனா நான் இந்த வீட்டுல பொறுப்புள்ள பையன்யா, உப்பத்திலிருந்து வளர்ந்தவன். என்னடா சாதிச்ச? என்ன சாதிச்சனா? அந்த வேற பையன் எங்க இருக்கிறான்? கோட்டை விட்டீங்களா எவ்வளவுனாலா? நான் போய் பார்த்தாயா காட்டுல? நிஜமாவா? என்ன பொய்யாவா? அவன் ஓட பக்கமா காதாலும் நடந்துகிட்டு இருந்தான். அவ்வளவுதான், அவனை பார்த்த உடனே எனக்கு வந்த எரிச்சல் நாரவால் பாய்ச்சல்ல நாளே. ஐயோ, அவன் சொக்காய் எட்டி புடிச்சு வச்சு ஏத்தனை பாரு சும்மா பக்கு பக்கு பக்கு. என்னடா என் வாயில வெத்தல வாக்கு அடிக்கிற? முதலாளிகிட்ட காட்டியா கொடுக்குறேன். இந்தாடா, உன் வாயில வெத்தல வாக்குன்னு நெல்லே வச்சு அடிக்கலாம். அவனுக்கு மேல எனக்கு வந்த ஆத்திரத்துல அவனை எங்க புடிச்சு அமத்துறதுன்னு தெரியாம குரவழைய புடிச்சு ஜல்லிக்கட்ட கால மாதிரி துள்ளிக்கிட்டு நிக்கிறான். எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. பார்த்த ஒரு யோசனை பண்ண, அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சிருக்கிற நீ அடிச்ச. முதலாளி, பய இந்த இடத்துல தான் புழுகிறான். ஏண்டா, நினைச்ச துணியவே தூக்கி உன்னால துவைக்க முடியாது. ஏண்டா கணக்கா, நீ மாத்திர என்ன காஞ்ச துணியா துவைக்கிற? இந்த உள்ள சொல்றேன், நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன், செஞ்சு காமிச்சாதான் ஒத்துக்குவேன். சோமாரி, அவனை பாத்திரம் என்ன தெரியுமா கேட்ட? இந்தாடா சின்ன ராஜா, பெரிய ராஜா மேல ஒரு தும்பு தூசு பட்டுச்சு, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு. அதுக்கு அந்த பய என்ன திருப்பி என்ன கேட்டா தெரியுமா? அப்படி என்ன கேட்டாவே? கணக்கா, சொல்ல நம்ப மாட்டேன். வயிறுனா எரியா? இந்தாயா, ஜேனங்க வயிற்றுலாம் அடிக்கிறானே உங்க சின்ன ராஜா, அவன் தோலை உரிச்சு கலசு மேட்ல காய போடல, என் பேரு வேற இல்லடா அப்படின்னு கேட்டான். நீ கேட்டுக்கிட்டு சும்மாவா இருந்த? சும்மாவா இருப்பேன்? விட்டாண்டு இப்படியா விட்ட? இவ்வளவு மாத்தமா விட்டேன்? இதுவே ஏன்டா ரெண்டு நாள்ல திரும்பி வந்த? முடிச்சுக்கிட்டேன். முடிச்சுக்கிட்டியா? அப்பா நினைக்காத கணக்கா, கனவுல நான் வேலவு குத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு ராத்திரி பகலா செவத்த போட்டு குத்து குத்துரும் குத்தி கையெல்லாம் நீங்கி போய் சுளிக்கிருச்சியா. முதலாளி, நீ முதலாளி மேல நன்றி உள்ள வேலைக்கார பையனா இருந்தா நாளைக்கு ஊருக்குள்ள போய் வீடு வீடா புகுந்து அந்த வேலைங்கிற பெயரை புடிச்சு யாரு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு 3000 ரூபாய் பறிச்சு கொடுப்பாரு பெரிய ராஜா அப்படின்னு ஊரு போல சொல்லிட்டு வா. போடா வீட்டுல வசூல் பண்ண விடாம இந்த வேலை அடிச்சு துரத்திட்டாங்க.
செமஸ்தியா உதவ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆஹா, முருகா சண்முகா, பெருவீருக்கு வந்த என் ஐயன் வீடு தேடி வந்திருக்கிறான். பார்த்து சும்மா நிக்கிறேயா? விழுந்து கும்பிடையா? கண்ணை புட்டிடும் பயப்படுறியா? இப்படி தொட்டு கும்பிட? நீ ஒரு இவன்டா, தோச்ச கரண்டியை பார்த்தாலும் உடனே சூடம் கொடுத்துருவான். இது முருகா வேலை இல்லடா, உலகால வேலு. ஆஹா, புராண காலத்துல சூரபத்ன கொல்லதா படிச்சிருக்கிறேன். கலியுகத்துல வந்திருக்கே, இங்க வந்து யார கொல்ல போகுது? அடே கூறு கட்டவனே, ரொம்ப கத்துற, நிறைய பயந்துருக்குறேன். எதுக்கு நீ மோர காட்சி குடி? நம்ம நடுராஜாவ குலமண்ணானே வேறு அவனதுடா. ஆஹா, அப்படியா? கூறுகிட்ட மனுஷா, இவனுக்கு போய் வழக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க முகத்துல வருது? என்ன வந்து தான் வந்துட்டீங்களா? வழி தகாம ஏன்டா அறத்துறீங்க? ஐயா, நான் விவரமா சொல்றேன். அடிச்சது யாருன்னு சமூகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் உடம்பு பூரா முத்திரையை குத்தி விட்டுருக்கான். ஏண்டா எல்லா இடத்தையும் நான் காட்டினீங்க? அவனே பார்த்து பார்த்து உதச்சான். ஏயா பாம்புல, நீ மாத்திரம் சுத்தமா இருக்கிற, முத்திரையா இல்ல குத்தல? நான் முன்னாடியே ஓடியா வந்துட்டேன். தம்பி, இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? கேள்விப்பட்டதான ஓடியா? நீங்களுமா ஓடி வரீங்க? பின்ன உருண்டா வருவாரு. அண்ணே, இனி அந்த வேலை பையில விட்டு வைக்க கூடாது. அவன் தான் நம்மளை விட்டு வச்சிருக்கான்னு அனைவரும் பேசுறாங்கப்பா.